வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சுவையான சமையலை பத்தி பார்க்க போறோம். இந்த சமையல் நிகழ்வு வந்து ஒரு ஹெல்த்தியான சமையல். இது வந்து இன்ன வரைக்கும் நீங்க ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, இனிமேல் நம்ம வீட்லயும் பண்ணி சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நம்மளே பண்ணி சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும். ஹோட்டல்ல சாப்பிட்றதுனால அவங்க என்ன ஆயில் யூஸ் பண்றாங்க தெரியாது, நம்மளே யூஸ் பண்ணி சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நம்மளே பண்ணி சாப்பிடலாம். இந்த சமையல் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு தயவுசெய்து யார் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது க்ரீன் சிக்கன் கிரேவி. இதை எப்படி செய்யணும்னா, அதுக்கு தேவையான பொருட்களும் பார்த்துடலாம். வந்து அரை கிலோ சிக்கன் வச்சுருக்கேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, புதினா மல்லியை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை அரைச்சிக்கலாம், அது மல்லியாக இருந்தாலும் ஓகே, புதினாவாக இருந்தாலும் ஓகே. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ஓகே, இப்போ நம்ம க்ரீன் கிரேவி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன், பேன் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டோம். ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு போட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இது வேணால் போடலாம். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் போடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் வெங்காயம், தக்காளி, வெங்காயம் தக்காளி தேவை இருக்குது, வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஓகே, வெங்காயம் கொஞ்சம் சவந்து வர அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டு அதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் இல்லை உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன், சாரி. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒன் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வாசம் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேர்க்க போகிறது இந்த க்ரீன் கிரேவி. அதை நல்லா மைய அரைச்சிக்குங்க. அது நல்லா வதங்கி அதில் இருக்க தண்ணியெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஓகே, இப்போ வந்து நல்லா தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கன் தண்ணி எதுவும் விட வேண்டாம், சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். நல்லா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வதக்குனீங்கன்னா அப்போ தான் அந்த தண்ணியும் அதுலேருந்து வரும், நம்மளோட கிரேவியோட எசன்ஸ் வந்து சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வத்திட்டு நீங்கள் சிக்கன் வெந்துருச்சுன்னா அதோட க்ரீன் கிரேவி ரெடி ஆகிடும். இது ஏதோ வந்துடுதுதான். ஏ, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் வத்தி நல்லா எல்லாம் வந்து எசன்ஸ்லாம் இறங்கி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிரேவியாக வேணால் கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே ஸ்டாப் பண்ணிக்கோங்க, செம்மையாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.